தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே தனது வீட்டிற்கு அருகிலேயே டாஸ்மாக் கடை இருப்பதால் தனது இரு மகன்களும் 10 வயதிலிருந்தே குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி வாழ்க்கையை சீரழிந்து விட்டதாக பெண் தூய்மை பணியாளர் ஒருவர் தலையில் அடித்துக்கொண்டு அழுது புலம்பும் காட்சிகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பிள்ளை கட்டி கொடுத்து மாதம் ஒரு நாளும் போட்டு இன்னைக்கு பார்த்து ஆகணும் வந்தேன். வீடு நல்ல இருக்கிற வீடு கட்டிட்டாங்க, கட்டி வீடு வெள்ள அடிச்சாங்க. நான் என் சாப்பாடு போட்ட மாட்டை ரெண்டு மாடம் வித்து தான் தொழுவில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சோறு காட்டு கொண்டு வருவேன், எலி புழுக்க ரெண்டு தூரம் மேதைக்கு அப்படியே கொட்டிட்டு அப்படியே போயிருவேன். நான் தூய்மை பண்ணால வேலை கையா என் கையை பாருங்க சார், என் கை இந்த வச்சுதான் சார் நான் உழைக்கேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.